தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைத்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, அமெரிக்க அரசின் உயர் அதிகாரி ஒருவர் வரும் 15ஆம் தேதி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என அரசாங்க வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடமிருந்து ஒரு சிறப்பு செய்தியை அந்த அதிகாரி கொண்டுவர வாய்ப்புள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த அமெரிக்க உயர் அதிகாரி பிராந்தியத்தில் உள்ள மேலும் 2 நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ள உள்ளார். முதலில் இலங்கைக்கே அவர் வரவுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இலங்கைக்கு வரவுள்ள அமெரிக்க உயர் அதிகாரி யார் என்ற விவரம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்தம் ஆழ்ந்த காற்றழுத்தமாக வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகர்ந்து செல்வதால் இன்று முதல் மழை குறையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 5:30 மணிக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி பருத்துத்துறைக்கு வடக்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை தமிழக கரையை அடையும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் மழை குறையும் என்றும், எனினும் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் மாவட்ட பாடசாலைகள் இன்றிலிருந்து வழமை போல பாடசாலைகள் இயங்கும் என வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் எல் இளங்கோவன் அறிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்று முன்தினமும் நேற்றும் கிளிநொச்சி மன்னார் மாவட்டங்களில் நேற்றும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. எனினும் 3 மாவட்டங்களிலும் காலநிலை சீராகி வருவதாக மாவட்ட செயலாளர்கள் அறிவித்துள்ளனர். அதனால் மீள ஆரம்பிக்கப்பட்ட தரங்களுக்கான பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் இன்று வழமை போல இடம்பெறும் என்று மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இளங்கோவன் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு ஆயர்களை இலங்கைக்கான சுவிஸ் தூதுவர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். நேற்று நண்பகல் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்த சுவிஸ் தூதுவர் தலைமையிலான குழுவினர் ஜால் ஆயர் இல்லத்தில் முக்கிய சந்திப்பில் ஈடுபட்டனர். இதன்போது அவர்கள் ஜால் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை, மன்னார் ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, திருகோணமலை ஆயர் நோயல் இமானுவேல் ஆண்டகை ஆகியோரை சந்தித்து சமகால நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் கடந்த 36 மணித்தியாலங்களில் 240 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக ஜாய் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன் தெரிவித்துள்ளார். நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவு தவிர ஏனைய 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் 10,188 குடும்பங்களைச் சேர்ந்த 33,823 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக மேலும் 86 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்கள் 6 இடங்களில் இடைத்தாங்கல் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு வீடு மாத்திரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 111 வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டு வெள்ளநீர் வடிந்து வருகின்ற நிலையில் வியாழக்கிழமை பாடசாலைகள் அனைத்தும் வழமை போல் இயங்கும். வயல் நிலங்களும் வெள்ளத்தினால் முழுமையாக மூழ்கிய நிலையில் இருக்கின்றன. தொண்டைமானாறு, நாவற்குழி, அரியாலை போன்ற வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒருமுறை விரட்டியடித்த அரசியல்வாதிகளை ஏன் தெரிவு செய்கின்றீர்கள் என்று பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பிய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அதே நபர்களை தெரிவு செய்யாமல் புதியவர்களை தேடுமாறு வலியுறுத்தியுள்ளார். நேற்று பொது நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து தங்கள் செயற்பாட்டில் தோல்வியடைந்ததால் தான் புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் எதிர்க்கட்சிகள் நாட்டை ஒருபோதும் ஆளாதது போல் நடந்து கொள்கின்றன. உங்கள் எதிர்பார்ப்புகளை நானோ அல்லது எனது அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களோ பூர்த்தி செய்யாவிட்டாலும் ஒரே மாதிரியான மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டாம். புதிய நபர்களை தேடுங்கள். இந்த அமைப்பு மாற வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறினால் ஒரே குழுவினரை அதிகாரத்திற்கு தெரிவு செய்வதில் எந்த பயனும் இல்லை. அதை எப்படி செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதுதான் யதார்த்தம். ஒருமுறை எங்களை விரட்டியடித்துவிட்டு மீண்டும் எங்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள். இதில் என்ன பயன் என்றும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வடமாகாணத்தில் முதலீடு செய்ய வருமாறு வடமாகாண ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கான தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், வெளிநாட்டில் உள்ள முதலீட்டாளர்கள் வடக்கு மாகாணத்தில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.
மேலும் கருத்து தெரிவித்த அவர், வடமாகாணத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் முகமாக அரசாங்கம் வழங்கும் அனைத்து விதமான நிவாரணங்களும் வடபகுதி மக்களுக்கு வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். மேலும் பெரும்பாலான நாட்களில் பெரும்பாலான வாரங்களிலும் வடமாகாணத்திற்காக பணிபுரிவேன் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்தின் 2022 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. 2022 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பாக நிதி அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ பிற்பகல் 2 மணிக்கு உரையாற்றவுள்ளார். குறித்த வரவு செலவு திட்டமானது ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டமாகும். அதேபோல நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷவின் கன்னி வரவு செலவு திட்டமும் இதுவாகும். சுதந்திரத்திற்கு பிறகு இலங்கையில் இதுவரை 75 வரவு செலவு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நாளை முன்வைக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டமானது 76வது வரவு செலவு திட்டமாகும். இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவர் நிதியமைச்சு பதவியை வகித்து வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யும் முதல் சந்தர்ப்பமும் இதுவாகும். ஃபசில் ராஜபக்ஷவிற்கு முன்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவே நிதியமைச்சராக செயற்பட்டார். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் நிதியமைச்சும் அவர் வசமே இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நிதியமைச்சராக இதுவரை 11 வரவு செலவு திட்டங்களை முன்வைத்துள்ளார். நாளை வரவு செலவு திட்டத்து உரையின் போது பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள், வரி கொள்கைகள், மக்கள் நலத்திட்டங்கள் உட்பட வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை தமது உரையின் போது நிதியமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ தெளிவுபடுத்த உள்ளார். கொரோனா தொற்று நிலை என்பதால் முழுமையாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றியே வரவு செலவு திட்ட தொடர் நடைபெறும். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 12ஆம் தேதி நிதியமைச்சரின் உரை மட்டுமே இடம்பெறும். நவம்பர் 13ஆம் தேதி முதல் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் ஆரம்பமாகும். 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. 23ஆம் தேதி முதல் குழுநிலை விவாதம் ஆரம்பமாகும். டிசம்பர் 10ஆம் தேதி வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஞாயிறு மற்றும் பௌர்ணமி விடுமுறை தினங்களை தவிர ஏனைய நாட்களில் சபை தொடர்ச்சியாக கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்துள்ள விலையேற்றத்தை கண்டித்து புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர்களும் பிரதேச அரசியல்வாதிகள் பொதுமக்கள் இணைந்து கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். குறைந்த கவனயீர்ப்பு போராட்டம் இன்று காலை 9 மணிக்கு புதுக்குடியிருப்பு நகர பகுதியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் பல்வேறு பதாதைகளை தாங்கியவாறும், மாட்டு வண்டியில் அதிகரித்த விலை கூறிய பொருட்கள் சிலவற்றை ஏற்றியவாறும் குறித்த கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் அதிகரித்துள்ள கேஸ் விலை, சீனி விலை, சேமேந்து விலை உள்ளிட்ட பொருட்களின் விலையேற்றத்திற்கு எதிராகவும், விவசாயிகளின் உர பிரச்சினைக்கு எதிராகவும் குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏற்றாதே ஏற்றாதே, பொருட்களின் விலையை ஏற்றாதே, அடிக்காதே அடிக்காதே, ஏழை வயிற்றில் அடிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, காசுகளை அடிக்காதே, விற்காதே விற்காதே, நாட்டை விற்காதே உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் இருந்து புதுக்குடியிருப்பு பிரதேச சபை வரை பேரணியாக சென்றனர். பேரணியாக சென்றவர்கள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளரிடம் இந்த விடயம் தொடர்பில் மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர். பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படாத 30 அரசியல் கட்சிகளும் குழுக்களும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் இணைந்து பொது கூட்டணியின் கீழ் செயற்பட இணக்கம் தெரிவித்துள்ளனர். அதன்படி இன்று காலை அந்த கட்சிகள் மற்றும் குழுக்களுடன் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பூர்வாங்க கலந்துரையாடல் ஒன்றை நடத்த உள்ளது. கட்சித் தலைவர்கள் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கட்சி தலைமையகத்தில் காலை 10 மணிக்கு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. நாட்டில் நேற்று 693 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நாட்டில் மொத்த கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 47,346 ஆக அதிகரித்துள்ளது.
அனைத்து புதிய நோய் தொற்றுகளும் புத்தாண்டு கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவை. அதன்படி நாட்டில் செயலில் உள்ள நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை 10921 ஆகும். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்று உறுதிப்படுத்திய 16 இறப்புகளுடன் நாட்டில் மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை 13908 ஆக உயர்ந்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளான பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக குறித்த சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 12 முதல் 15 வரையிலான பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி போடுவது தொடர்பான நிபுணர் அறிக்கை இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக சிறுவர் நல மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரதேச ஊடகர்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பில் செயல் அமர்வு திருகோணமலையில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் எகட் ஹரிதாஸ் நிறுவனம் இணைந்து நடாத்தப்பட்ட இந்த செயலமர்வானது இன்று திருகோணமலை மாவட்ட பிரதேச ஊடகர்களுக்காக இடம்பெற்றுள்ளது. இதில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பில் விளக்கங்கள் வழங்கப்பட்டன. தகவல் அறியும் உரிமை என்பது ஊடகவியலாளர்களுக்கு மாத்திரமல்ல, பொதுவாக எல்லா பிரஜைகளுக்கும் பொதுவானதாகும் என கூறப்பட்டது. இதில் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 25 மேற்பட்ட ஊடகவியலாளர் கலந்து கொண்டனர். வளவாளராக இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் உத்தியோகத்தர் கமல் லியனராச்சி, மொழிபெயர்ப்பாளர் ஆர்த்தி ரவிவர்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். வவுனியாவில் சிங்கள குடியேற்றங்களை வேகமாக அமைத்து வருவது தமிழினம் ஒரு இன ரீதியான அழிப்புக்கு உட்படுத்தப்படுவதை மிக வெளிப்படையாக காட்டி நிற்கின்றது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதே நேரம் இந்த காணிகள் சம்பந்தமான இன்றைய கொண்டுவரப்பட்ட சட்ட நிறைவேற்றத்துக்குள்ளே நான் ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த வவுனியா மாவட்டத்திலே பல கிராமங்கள், அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சில கிராமங்கள் வவுனியா மாவட்டத்தோடு சேர்ப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய வாசலாக இருக்கின்ற வவுனியா மாவட்டத்தினுள் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கணுக வெவ, கம்பளி வெவ, வெகரதென்ன ஆகிய இந்த 3 சிங்கள குடியேற்ற கிராம பிரிவுகள் வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேசியலாளர் பிரிவின் வெடிவைத்த கல்லி கிராம சேவகர் பிரிவுடன் இணைத்துக் கொள்வதற்காக அனைத்து அரச நிர்வாக செயல்பாடுகளும் தீவிரமாக்கப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான செயல்பாடுகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரம் கடந்த 2021 ஏப்ரல் மாதம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கொக்கச்சான் குளம் என்கிற, இப்பொழுது போகசேவ என்று சிங்களத்திலே பெயர் மாற்றப்பட்டிருக்கின்ற கொக்கச்சான் குளத்திற்கு அவர் ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தில் உள்ள பதவியா பிரதேசியலாளர் பிரிவில் உள்ள கனகவெவ 430 சிங்கள குடும்பங்களும், கொரவப்பத்தானை பிரதேசியலாளர் பிரிவில் உள்ள விறகதென்ன, கம்பளிவெவ ஆகிய கிராமங்களில் இருந்த 600 சிங்கள குடும்பங்களும் இந்த வவுனியா வடக்கு பிரதேசியலாளர் பிரிவினுள் உள்வாங்குவதற்கான ஏற்பாடுகள் ஜனாதிபதியின் வருகைக்கு பின்னர் மிக விரைவாக மேற்கொள்ளப்படுகின்றது. யுத்தம் காரணமாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்த கச்சல் சமளங்குளம் என்கின்ற ஒரு பாரிய குளம், அதனோடு இணைந்த சிறிய குளமும் வவுனியா அரசாங்க அதிபர் வவுனியா கமநல சேவை நிலையத்திற்கு தெரியாமல் அனுராதபுரம் கமநல சேவை திணைக்களத்தினால் பாரிய வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டு சிங்கள மக்களுக்கு 2 வீதம் பயிர்சை நிலங்களை வழங்கி குடியேற்றம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த விடயத்திலே மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம் போன்ற நிறுவனங்கள் மிகவும் வேகமாகவும் அதேநேரம் தமிழர்களுடைய குடிப்பரம்பல்களை இந்த மாவட்டங்களில் அழித்தொழிக்கும் நடவடிக்கையிலும் செயல்பட்டு வருகின்றன. இது வெளிப்படையாகவே தமிழினம் ஒரு இன ரீதியான அழிப்புக்கு உட்படுத்தப்படுவதை மிக வெளிப்படையாகவே காட்டி நிற்கின்றது. அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு மாதாந்தம் 6000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவை வழங்குவதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி கவனயீர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன.
குறித்த போராட்டங்கள் காணாமல் போனவரின் குடும்ப ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பிரதமர் நீதியமைச்சு மற்றும் பிரதமர் அலுவலகம் ஆகியவற்றிற்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டன. கடந்த 2019 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு மாதாந்தம் தலா 6000 ரூபாய் வீதம் வழங்குவதற்காக 500 மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்வதற்கான யோசனை முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காணவில்லை என உறுதிப்படுத்தும் வகையிலான சான்றிதழ் கிடைக்கப்பெற்ற குடும்பங்கள் மற்றும் 2010 பத்தாம் இலக்க மரணப்பதிவு சட்டத்தில் 2வது சரத்திற்கு அமைவாக மரணத்திற்கான காரணமாக நீண்ட காலமாக காணவில்லை என்று குறிப்பிடப்பட்ட சான்றிதழை தம்பசம் கொண்டிருக்கும் குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவை வழங்குவதற்காக அமைச்சரவை யோசனைக்கு கடந்த 2019 ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அனுமதி அளிக்கப்பட்டது. அதன்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட 500 மில்லியன் ரூபாயில் இடைக்கால கொடுப்பனவாக 153 குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் வீதம் 11 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்ட நிலையிலும் மேலும் 489 மில்லியன் ரூபாய் எஞ்சியுள்ளது. எனவே நாளைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருந்த அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தினூடாக எஞ்சியுள்ள 489 மில்லியன் ரூபாயை பயன்படுத்தி காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு மாதாந்தம் 6000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் மேலும் தேவையான அளவு நிதியை ஒதுக்கீடு செய்யுமாறும் வலியுறுத்தி குறித்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வினை கோரி நடத்தப்பட இருந்த போராட்டத்தில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த ஆசிரியைக்காக வடமாகாண பாடசாலைகளில் நாளைய தினம் அஞ்சலி செலுத்துமாறு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. யாழில் இன்று இடம்பெற்ற இலங்கை ஆசிய சேவை சங்கத்தின் ஊடக சந்திப்பிலேயே ஆசிய சங்கம் இதனை கேட்டுக்கொண்டுள்ளது. அண்மையில் அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு தீர்வினை வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த வேளை திடீர் மாரடைப்பு காரணமாக மாத்தறை தெனியாய மத்திய கல்லூரியின் ஆரம்ப பிரிவு பாடசாலை ஆசிரியரான வருணி அசங்கா அகால மரணமடைந்தார். அவரின் அர்ப்பணிப்புக்கு மதிப்பளித்து அஞ்சலி செலுத்தும் முகமாக நாளை வெள்ளிக்கிழமை வடமாகாணத்தில் உள்ள பாடசாலைகள் காலை 5 நிமிடங்களில் அகவணக்கம் செலுத்தி ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கைது செய்யப்பட்ட எல்லை தாண்டிய இந்திய மீனவர்களுக்கு நாளை வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காணொலி ஊடாக இடம்பெற்ற விசாரணைகளை அடுத்து கருத்துத்துறை நீதிமன்றம் இவ்வுத்தரவை வழங்கியுள்ளது. இம்மீனவர்கள் 23 பேர் சார்பில் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் சட்டத்தரணிலோ குகதாஸ் ஆஜராகியிருந்தார். கைது செய்யப்பட்ட 23 மீனவர்களுக்கு எதிராகவும் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்டமை, தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய அனுமதி பத்திரமின்றி மீன்பிடியில் ஈடுபட்டமை போன்ற 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி நாளை வெளி வழக்கை ஒத்திவைத்ததுடன் நாளை குறித்த 23 மீனவர்களையும் மன்றில் ஆயர்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மீனவர்கள் வழக்கு விசாரணைகளுக்கு யாழ்இந்திய துணை தூதக அதிகாரிகளும் சமூகமளித்தனர். இந்திய மீனவர்களுக்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டத்தரணி ஜோய்ஸ் மகாதேவாவும் ஆஜராகியிருந்தார். வவுனியாவில் பல்வேறு இடங்களில் அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்கு எதிராக தமிழ் சிங்களத்தில் எழுதப்பட்ட சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. குறித்த சிவரொட்டிகளில் மின்சாரம் எண்ணெய் சுயாதிபத்தியத்தை காட்டிக் கொடுக்கும், திருட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய், அமெரிக்கா சீனா இந்திய மரப்பொறியில் மக்களை சிக்க வைக்கும் ஏகாதிபத்திய சார்பு ஆட்சிக்கு எதிராவோம் போன்ற வாசகங்கள் காட்சியளிக்கப்பட்டு சுவரொட்டிகளுக்கு தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் மற்றும் முன்னாள் சோசலிச கட்சி என்பன உரிமை கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.